அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பர் தலை தோனி அவர்கள் தன்னுடைய சர்வதேச போட்டிகளிலிருந்து முழுமையான ஓய்வினை அறிவித்திருந்தார். அந்த ஓய்வானது எமது ரசிகர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்திய ரசிகர்கள் அனைவருக்கும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்திய ஒரு அறிவிப்பாக இருந்தது. ஏனென்றால் எந்த அளவிற்கு தோனி அவர்களை நாம் நேசிக்கின்றோம், ரசிக்கின்றோம் என்பதனை தாண்டி அவருடைய தலைமைத்துவம் மற்றும் அவருடைய வீரர்களுக்கிடையிலே அவர் காட்டுகின்ற பண்பு என்பன அவரை மிகவும் கவர்ந்த ஒரு விடயமாக இருந்தது. அவ்வாறான ஒரு நபரை நம்ம மீளவும் சர்வதேச போட்டிகளில் கண்கூட பார்க்க முடியாது என்கின்ற ஒரு கவலையும் எமக்கு காத்திருந்தது என்று கூறலாம். அந்த அடிப்படையில் மீளவும் ஐபிஎல் போட்டிகளில் அவர் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்திலும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி கொண்டிருந்தன. அந்த கருத்துக்களாக ஐபிஎல் சுற்று போட்டிகளில் தோனி அவர்கள் விளையாடுகின்ற இறுதி சுற்று போட்டி இந்த போட்டியாகவே காணப்படும். ஏனென்றால் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் ஐபிஎலுக்காக மட்டும், அதாவது வருடத்தில் 1.5 மாதங்கள் நடைபெறுகின்ற போட்டிகளுக்காக மட்டும் வருடம் புல்லாக பயிற்சி செய்து மீளவும் அணியில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், ஆகவே அவருடைய இறுதி போட்டியாகவே இந்த போட்டி காணப்படும் எனவும் கூறி வந்த நிலையில், தற்பொழுது தோனி தலை ரசிகர்களுக்கு மீளவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று கிடைக்கின்றது. அவர் மீண்டும் திரும்புகின்றார் அணிக்கு. ஆம், நீங்கள் நினைப்பது போன்று இந்திய அணிக்கு அல்ல, அவர் மீளவும், அதாவது 2021 நடைபெற உள்ள ஐபிஎல் சுற்று போட்டிகளுக்கு சென்னை அணிக்கு மீளவும் தலைமை தாங்கி அணியினை வழி நடத்துவதோடு கிண்ணத்தை பெற்றுக் கொடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வதாக அணி நிர்வாகத்துடனும் வாக்குறுதி ஒன்றினை வழங்கியுள்ளதாக தற்பொழுது நிர்வாகத்தினரால் தெரிய வந்துள்ளது. அந்த அடிப்படையில் இந்த 2021 உரிய போட்டியானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள காரணத்தினால் இன்னும் 6 மாதங்களே எஞ்சியுள்ளது. அந்த அடிப்படையில் அவருடைய பயிற்சிகள் மற்றும் அவருடைய ஆற்றல்கள் அவர் மீளவும் அணிக்கு திரும்புவது எமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தினை ஏற்படுத்தி உள்ளது. குறுகிய காலப்பகுதி என்கின்ற காரணத்தினால் அவர் மீதமுள்ள 7 போட்டிகளில் தன்னுடைய ஃபோமினை சிறந்த முறையில் உருவாக்கி கொள்வார் என எதிர்பார்க்கின்றோம். அந்த ஃபோமினை வைத்து கொண்டு மற்றும் அணி வீரர்களிடையே தற்பொழுது புதிய ஒரு படையணியை ஒன்றையும் கட்டி எழுப்பியிருக்கிறார் எனவும் தெரிய வந்துள்ளது. அவற்றை வைத்து கொண்டு 2021 கிண்ணம் எமது சிஎஸ்கேகே என்கின்ற கோஷமும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வலுவடைந்திருக்கின்றது. எவ்வாறு தான் 2021 என்கின்ற நோக்கினை நாம் எதிர்நோக்கி கொண்டிருந்தாலும் தற்பொழுது நடைபெறுகின்ற 2020 சென்னை அணியினர் 5 போட்டிகள் தோல்வியடைந்திருந்தாலும் மீதம் அவர்களுக்கு இன்னும் 7 போட்டிகள் காணப்படுகின்றது. அந்த போட்டிகள் சிறப்பாக விளையாடி இந்த கிண்ணமும் எமக்கே என்கின்ற ஒரு நிலைக்கு வருவார்கள் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் தோனி அவர்கள் மூலமும் சென்னை அணியினை வழிநடத்துவது உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா, இல்லை பிடிக்கவில்லையா, இல்லை இந்த செய்தி தொடர்பான தகவல்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளவும். என்னுடைய சேனலில் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.